రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం శ్రీనాథ సమారంభాం నాథయాము నమస్కమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యదమదాంబుజయుక్తరస్తమోహస్పతి పరాణి కులపతేకులాధిరామం శ్రీమత్తదంధ్రీగణం ప్రణమామి మూర్ధా భూతంసరస్తమహదాహ్వయ భట్టనాథ శ్రీ భక్తిధార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాలయతి ఇంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణదోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్తమాగమం నమామ్యహం ద్రావిడ వేషసాగరం తిరువళి వీరాడెన్రుం తెంకురుహూరెన్రుం మరువినియ వన్పొరునలెన్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் முன்புருகூர் வேணும் இனத்தாரையென்றாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராவானு சமனிதன் வாழ்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாழ்ந்தரும் சோலை முதலரங்கர் பண்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியரும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடப்பேந்து தத்ரேரித ஸ்ரீமத்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிகிர சூரியுக்த சாரத்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தரப்பணமு நிர்தத்தாம்பதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం సదగోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం షఠాది నామానమహం ప్రపద్యే. శ్రీవెంకటపురాణుడయ திருவடிகளிலே ஒருமீர் காலமன்றலாம் உடனாயமன்றி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்பதாக ஆழ்வார் பிரார்த்தித்தார். ஏன் திருவேங்கடமுடியான் சன்னிதியிலே போக வேண்டும்? மேலே சீவை குண்டம் அல்லவா நமக்கு பிராப்தியம் என்று கேள்வி வந்தபோது, சீகுவை குண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சீரிகளும் கூட இங்கே வந்து திருவேங்கடமலையிலே கைங்கரியம் செய்கிறார்கள் என்று காண்பித்தார். அப்படி நித்திய சூரியனுக்கு நிர்வாகனாக அவருடைய கைங்கிருத்தி ஏற்றுக்கொள்வோம் திருவேங்கடமுடையான் என்பது இருக்கட்டும். உண்மையிலே அவனுக்கு பெருமை அது அல்ல. மிகவும் நீச்சனான எனக்கும் அனுகிரகம் செய்து என் கண் பாசம் வைத்த பரம்சுடர் சூரியாக இருக்கிறானே, இதுதான் அந்த திருவேங்கடமுடையானுக்கு இருக்கக்கூடிய அளப்பரிய பெருமை என்பதாக அருளை செய்தார். உண்மையில் திருவேங்கடமுடையானே இது போன்ற பெருமைகளை எல்லாம் நாம் சொல்ல முடியுமோ, சொல்லுவதற்கு நமக்கு முடியுமோ, அதை சொல்லும் இடத்தில் வேதங்களே தாமே சொல்ல வேண்டாமோ என்பதாக எந்திரமானுடைய கல்யாண குணங்கள், பரமோதாரணமான திருவேங்கடமுடையானுடைய கல்யாண குணங்கள் இப்படி இருக்கிறபடியால் அவன் திருவடிகளிலே அடிமை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தை எந்திரமான் உங்களுக்கு கொடுத்தருள்வான் என்று சொன்னார். நம்மை எந்திரமான் ஏற்றுக்கொள்வானா என்றால், ஏற்றுக்கொள்வதற்கு அதானே திருவேங்கடமலையிலே வந்திருக்கான், அதனால் ஏற்றுக்கொள்வான் என்பதெல்லாம் இப்படியாக சொல்லி, பரமபிராப்தியம் என்பது திருவேங்கடமுடையான் தான், நாம் செய்ய வேண்டியது அவனுடைய திருவடியில் கைங்கரியம் தான் என்று சாதிக்கிறார்.
இனி ஆறாவது பாசுரம். இப்பொழுது இந்த பிராப்தியம், இந்த சிவயங்கடமுடையான் சன்னிதியிலே கைங்கரியம் என்கிற பிராப்தியத்தை பெறுவதற்காக என்ன உபாயம் என்று கேட்டுக்கொண்டு அந்த உபாயத்தை பற்றி இனி சொல்ல போகிறார். வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நமஹா என்னலாம் கடமை, வேங்கடத்துறைவார்க்கு நமவெண்ணலாம் கடமை அது சுமந்தார் கத்தே. வேங்கடத்து உறைவார்க்கு நமஹா என்று இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லுவது என்பதை செய்யுங்கள். இதையே இந்த செயலையே செய்பவர் வேங்கடத்துறைவார்க்கு நமஹா என்று சொல்லுவதையே பெரும் பாரமாக யார் சுமக்கிறார்களோ அவர்களுக்கு பழைய பாபங்கள் எல்லாம் போகும், மேல் வரக்கூடிய புண்ணிய பாபங்களும் போகும், எல்லாம் தீயினில் தூசாகும் என்று சொல்றது போக வெந்து போகும். இந்த அர்த்தம் உண்மையானது. அப்படி ஆனதின் இவர்கள் தாங்கள் விரும்பிறபடியான கைங்கரியங்களையே செய்ய பெறுவார்கள் என்பதாக சாதிக்கிறார். இந்த பிராப்தியத்தை பெறுகைக்கு உபாயம் என்ன? பிராப்தியத்தை சொன்னீர், இது வரைக்கும் திருவேங்கடமலையே தான் பிராப்தியம், திருவேங்கடமலையானுக்கு கைங்கரியம் தான் செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னார். அந்த அந்த கைங்கரியத்தை பெறுவதற்காக, அந்த பலனை பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும், அதுக்கு என்ன உபாயம் என்றால் இதுதான் உபாயம். வேற ஒண்ணும் இல்லை, அதே திருவேங்கடமலையானுக்கு நம்ம ஹான் சொல்லணும். வேங்கடத்துறைவாக்கு நம அப்படின்னு இப்பிள்ளை அழகா சாதிக்கிறார். சர்வாதிகாரமாய் அத்தியந்த சுகரமாய் இருந்த வேங்கடத்துறைவாக்கு நமஹா என்கிற இச்சொல்லை சொல்லவே அந்த கைங்கரிய பிரதிபந்தகமான பாபங்களும் பரிசுமான பாபங்களும் எல்லாம் நிச்சேகமாக தத்தமாய் போம். வேங்கடத்துறைவாக்கு நமஹா அப்படின்னு வார்த்தை சொல்லணும். சங்கத்திலே வெங்கடேஷாய நமஹான்வா திருநாமத்தை திருமலையிலே எம்பெருமானுக்கு அர்ச்சனை வரைக்கும் போது திருநாமத்தை சொல்லும் போது கூடவே ஒவ்வொரு திருநாமத்திலும் ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா வெங்கடேஷாய நமஹா என்று சேர்த்து சொல்லுவது வழக்கம். அதைத்தான் ஆழ்வார் சொல்ல சொல்ற வெங்கடத்துறைவாக்கு நமஹா அப்படிங்கறது சொல்லுங்கோ. அது எப்படிப்பட்டது அப்படின்னா சர்வாதிகாரமாய் அத்தியந்த சுகரமாய், இது எல்லாரும் சொல்லலாமே. ஒரு உபாயம்னா இவர் தான் சொல்லலாம், இவர் சொல்லக்கூடாது என்பதெல்லாம் வேத மந்திரங்கள் உதாரணத்துக்கு உண்டு. ஆனால் எல்லாரும் சொல்லலாம், மிகவும் சுலபமான வாயில் நுழையாது என்பதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த உபாயம், இதை செய்தால் போருமே அப்படின்னா என்ன கேட்டா, வேங்கட துறைவார்க்கு நம என்னெல்லாம் கடமை அது சுமந்தார்கட்சி அப்படின்னு வேங்கடத்துறைவாருக்கு நம அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அந்த ஒரு உபாயம் கடமை அப்படின்னா இது அழகான ஒரு விஷயம். நம என்னெல்லாம் கடமை அப்படின்னு சொல்லியோ ஆம் கடமை அப்படின்னு ஒண்ணு, ஆம் அப்படின்னா ஆகத்தக்கதான அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்கம் சுகரமான என்று வரும். வேங்கடத்துறைவாருக்கு நமஹான்னு சொல்றது ஆம், அதெல்லாம் ரொம்ப சுலபமானது என்று அர்த்தம். கடமை அப்படின்னா பிராப்தமானது, துரித பிராப்தம் அப்படின்னு அர்த்தம். வேங்கடத்துறைவாருக்கு நமஹா ஏதோ தேவையில்லாத விஷயத்தை சொல்ல சொல்ல, நம்ம என்ன ஆனாலும் வேங்கடத்துறைவாருக்கு நம் தாசர்கள் தானே. ஆனால் நமக்கு சுரூப பிராப்தமான இந்த கைங்கரியத்தை, இந்த ஒரு உபாயத்தை சொல்றோம். சில உபாயங்கள்லாம் சொரூப பிராப்தமா இருக்காது, நமக்கே பண்றதுக்கு மனசு இருக்காது, ஐயோ பண்ண வேண்டி இருக்கேன்னு நினைச்சுன்னு பண்ணணும், அப்பதான் பலன் கிடைக்குமே, இது அப்படி கிடையாது. சொரூப பிராப்தம் ஆம், ஆம்னா ஆகத்தக்க சுகரமானது, ரொம்ப ரொம்ப சுலபமா பண்ணக்கூடியது.
அகா அங்கடமை அப்படின்னா சுலபமான சொரூப பிராப்தமான அப்படிங்கறத நிச்சயம்தான் சர்வ அதிகாரமாய் அத்தியந்த சுகரமாய் இருந்த ஏன்னா எங்கட துறைவார்க்கு நம்ம சொல்லும் போது நம்முடைய சுரூபம் தாஸ்யம் அந்த தாஸ்ய சுரூபத்துக்கு ஏற்றதா இது. இந்த ஒரு உபாயத்தை சுமந்தார்கட்டே இதை யார் சுமக்கிறார்களோ இந்த உபாயத்தை யார் சொல்கிறார்களோ தானே சொல்லணும். ஆனா ஆழ்வார் யார் சுமக்கிறார்களோங்கிற கட்டப்பட்டு பாரம் சுமக்கிற மாதிரி இந்த உபாயத்தை சுமக்கிறார்களோ அப்படின்னு ஏன் சொன்னார் ஆழ்வார் அப்படின்னா ஈஸ்வர புத்தியாலயத்தை சுமையாக சொல்கிறார் அப்படின்னு சாதிக்கணும். ஈஸ்வர புத்தி எங்கிருவான் வந்து ஐயோ இதை சொல்லிக்கானே அப்படின்னு நினைக்கிறான். இதை சொன்ன உடனே இவனை சொல்லும்படி ஆயிடுச்சு இவனுக்கு நாம் உடனே போய் அனுகிரகம் பண்ணணும்னு வரலாம். விஜேந்திரன் அன்றைக்கு ஆதி மூலமே என்று அழைக்கும் போது பகவான் வந்து ஆதி மூலமே அந்த கஜேந்திரன் இத்தனை கஷ்டப்பட்டு கூப்பிடும்படி ஆகிவிட்டது இதோ ஓடி வந்து விட்டேன் அப்படின்னு பறந்து வந்தான். விபீஷணன் இக்கரையிலே வந்து பெருமாளிடம் சரணாகிதி பண்ண போது பெருமாள் நீர் இவ்வளவு தூரம் வருவானே நான் அந்த பக்கமே வருவேனே நாங்க வரும்போது பண்ணா போருமே என்பதாக சில சாம்சன வாக்கியங்கள் சொன்னார். அதனால ஜீவர்கள் தனக்காக பெருமானுக்காக பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக ஜீவர்கள் செய்கிற உபாயத்தை பார்த்து பெருமானானவன் ஆகா இவர்கள் இதை செய்தார்களே என்று மனத்திலே கொஞ்சம் நோக்கு பெற்றிருக்கான். வா செய்யும்படி ஆயிடுச்சேன் என்பதா. அதனால வேங்கட துறைவார்க்க நமகா அப்படின்னா நம்ம போற பக்கம் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா பெருமாள் எப்படின்னு கேட்டோம்னா அவனது பெரிய விஷயம் வேங்கடத்திரிவார்க்க நமோகம் அப்படின்னு வெங்கடேசாய நமகான்னு சொல்லுது. ஐயோ பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தை சொல்லியிருக்க பாவம் வேங்கட துறைவார்க்க நம்மான் உத்தம பலம் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறான். அதனால்தான் அது சுமந்தார் கட்டே பூயிஷ்டாம் தேனமோ உக்தியும் விதேம என்கிறபடியே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற வேத மந்திரத்துல ஈசாவாசியத்துல கடைசியில் ஒரு மந்திரம் இருக்கு அக்னே சுபசாராஜே அஸ்வான் விஸ்வான் தேவ வயுனானு வித்வான் மஜ்ஜு தானவே நோ பூயிஷ்டான் உக்திம் விதேமா. அங்க அக்னே அப்படின்னு எந்திரமானதா கூப்பிடுற மந்திரம் அது. அதுல நம உக்திம் விதேம முக்கு நமஹா அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம். அது பூயிஷ்டாம் அதிகமானதுன்னு இருக்கும். அதிகமானதான நமஹா என்கிற வார்த்தையை சொல்லிக்கிறோம் அப்படின்னா அதிகமான ஒரு தடவை சொல்லல ஆயிரம் தடவை சொல்றோம் அப்படின்னு அர்த்தம் மேலோட்டமா தோணும். ஆனா இங்க நம்ம ஆச்சாரிய அழகான சொல்றான்னா பூயிஷ்டாம்னா உனக்கு அதிகமானங்கிற நீ அனுக்கிரம் பண்றதுக்கு நான் நமகான்னு சொல்றதையே நீ ஏதோ பெரிய விஷயமா நினைக்கிற உன்னுடைய புத்தியினாலே வார்த்தால் நான் செய்யற நம உக்தி நமகாங்கிற வார்த்தை இருக்கோயோ அதுவே ஏதோ பெருசா நினைச்சு அவரை இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கோமே அப்படின்னு நம்மளே நமக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறோம்னா நமக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கு அதுக்காக அவர் பாரங்கள் எல்லாம் சுமந்து அங்கேருந்து கஷ்டப்பட்டு நமக்கு வேண்டிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வரோம் கையில் பார்த்தா நமக்கு எதுவும் பெரிய லக்கேஜ் இருக்கு இப்போ கூட ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நீங்க கவலைப்படாதவங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சுமந்தனை வந்து நேரம் ஆட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் எனக்காக நீர் இவ்வளோ தீரம் சுமந்து நம்பீரே நமக்கு கஷ்டமாயிடுதே அப்படிங்கிறத நாம நினைப்போம். அதை அவர்கிட்டையும் சொல்லுவோம் அவர் பரவாயில்ல உங்களுக்கு ஹெல்ப்புக்கு தான் வரேன்னா கூட உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேனே நமக்கு தோணும் தோணணும் மனுஷனுக்காக இருந்தா தோணும் அப்படி அந்த மாதிரிதான் திருவேங்கடபடியார் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்க உங்க நமஹா அப்படிங்கிற ஒப்பி நமஹா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நான் வச்சுட்டேனே நான் அது எல்லாமே உங்களுக்கு அனுகிரம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால திருவேங்கடபடியார் பொறுத்த வரைக்கும் இந்த நமஹா அப்படிங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப அதிகப்படியான நமக்கே இது சொல்லி ஆகணும். ஆனா அவன் சிந்தையில பார்த்தாலும் இது அறியப்படியானதுன்னு நினைக்கிறான் அவன். அதுதான் பூயிஷ்டான் தே நம உக்தே பூயிஷ்டான் உன்னை பொறுத்தவரை உனக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம உக்தி நமகாங்கிற வார்த்தையை சொல்லுகிறோம் அப்படின்னு வியாக்கியம் பண்றதா சாஸ்திரோபனிஷத் பாஷ்யத்தில். அதாவது ஈஸ்வர புத்தியாலே ஈஸ்வரனுடைய சிந்தையை பற்றி வைத்து பார்த்து பகவான் அது சுமந்தார் ஆழ்வு அங்கே சொல்லும்போது அது சுமந்தார்கட்டே
வெங்கடேஸ்வராய நமஹா அப்படிங்கறதை அப்படின்னு சொல்லுவதை சுமந்து இருக்கான் ஜீவன் பாரம் சுமக்கிற மாதிரி. அப்படி சுமந்தவர்களுக்கு பகவான் பலன் கொடுக்கிறார். என்ன பலன் கொடுக்கிறான்னா, வேன் கடங்கள் நெய் மேல் வினை முற்றவும் கடங்கள் வேன், கடங்கள் எல்லாம் வெந்து போகும், ஒண்ணும் இல்லாத அழிந்து போகும் அப்படின்னா, வினை முற்றவும் வேன், பின்னாடி வரக்கூடிய பாபங்களும் எல்லாமும் போகும், இதுவரை செய்த பாபங்களும் எல்லாம் போகும், இனிமேல் செய்யக்கூடிய பாபங்களும் போகும். மெய் மெய்னா சத்தியம் அர்த்தம், வேன் கடங்கள் கடங்களும் போகும், இனிமேல் செய்யக்கூடிய பாபங்களும் போகும், எல்லாம் போகும், இது சத்தியம். தங்கள் தங்கிற்கு நல்லனவே செய்வார், மேலும் அவர்களுக்கு இஷ்டப்பட்ட கைங்கரியத்தை அவர்கள் விடாமல் செய்யப்பார். கைங்கரியத்துக்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்கள் போயிருக்கலாம், இப்ப கைங்கரியம் செய்யலாமோ இல்லையோ, அப்ப தாங்கள் தங்கிற்கு நல்லனவே செய்வார், தங்கள் விருப்பப்படியே பின்னையும் தந்தாம் உகந்தபடி எல்லாம் செய்ய பெறலாம் என்கிறார் அப்படின்னா. அப்படி பாபங்கள் எல்லாம் போகும், கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாரு. இந்த விஷயத்துலதான் இந்த மலைக்கே திருவேங்கட மலைந்து பெருமாளுக்கே வெங்கடன் அப்படின்னு பேர், வெங்கடேசன் அப்படின்னு பேர். வேங்கடம் கடங்கள் எல்லாம் வெந்து போகும், கடம் அப்படின்னா கடன் ரிணம். இந்த இடத்துல கடனையும் சொல்லலாம் பாபத்தை சொல்லலாம் குறிப்பா. எப்படின்னா வேதம் சொல்றது, ஜாயமானோவை பிராமணத்திருநவாஜாயத்தே யார் பிறந்தாலுமே பிறக்கக்கூடிய பிராமணனா இருக்கிறவன் மூன்று கடனோட தான் பிறக்கிறானாம், ரிஷிகடன் தேவகடன் பிதிர்கடன் அப்படின்னு மூணு கடன், மூணு பேருக்கு கடன் பட்டுதான். முதல்ல தேவகடன், அடுத்து ரிஷிகடன், அப்புறம் பிதிர்கடன். தேவர்களுக்கு கனவு பட்டுதான், ஏன் அப்படின்னா தேவர்கள் தான் நமக்கு மழையெல்லாம் கொடுக்கறா, இந்த பூமியில சத்தியம் வளர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மழை முதலானதோ இல்ல காற்று வெளிச்சம் முதலானதோ எல்லாம் தேவர்கள் கொடுக்கற, வாயு பகவான் தான் காற்று, சூரிய பகவான் வெளிச்சம் தர, மழையை தர வருண பகவான், ஆனா தேவர்கள் தான் நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்து கொடுக்கற. அதனால மனுஷன் பிறக்கும் போதே தேவர்களுக்கு கடமைப்பட்டுதான் பிறக்கிறான். அடுத்து ரெண்டாவது ரிஷி கடை, ரிஷிகள் தான் நமக்கு மந்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான், நம்ம வாழ்க்கை நிறைய அமைச்சு கொடுத்துருக்கான், விஸ்வாமித்தர் காயத்ரி மந்திரத்தை கொடுத்தார் அப்படிலாம் கேள்விப்படுறோம் முடியும். இப்போ வேத மந்திரங்கள் எல்லாம் அந்தந்த ரிஷிகள் கொடுத்தா அப்படின்னு மந்திரத்திலேயே வரும், எந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணாலுமே அதில் அந்த மந்திரத்துக்கு ரிஷி அறிஞ்சிடும், ரிஷி சந்திரஸ்து தேவதை எல்லாம் சொல்லுவோம், ரிஷி தான் அந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்த ரிஷி. அப்படிப்பட்ட ரிஷிகள் நிறைய பேர் இருக்கா, அவளுக்கு நம்ம கடவுப்பட்டிருக்கோம், மந்திரங்களையும் கொடுத்துருக்கான் தந்திரங்களையும் கொடுத்துருக்கான், எத்தனை ஸ்மிருதி முதல் ஸ்மிருதி ஆஞ்சல் திருப்பதி முதல் ஸ்மிருதி எல்லாம் எழுதி அடுத்தடுத்து இது செய்யணும் இது செய்யணும் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. இல்லாட்டா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது, மந்திரமும் கிடையாது தந்திரமும் கிடையாது. அதனால அந்த ரிஷிகளுக்கு கடன் பற்றணும், அதே போல பித்திருக்களுக்கு கடன் பற்றணும், பித்திருக்கள் தான் நமக்கு வாழ்வையே கொடுக்கறான், அவ்வளவுதான பிறப்பே நமக்கு, இல்லாட்டா பிறப்பே கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் பிறந்த பின்னும் அந்த குலத்துல கிரமமா வரக்கூடிய தர்மங்களோ தர்ம புத்திகளோ இதெல்லாம் பித்திருக்கள் மூலமா நமக்கு வந்து சேர்றது. பிதாமகம் நாதமுனியும் விலோக்கியம் சொன்ன மாதிரி அந்த வம்சத்துல நமக்கு வரக்கூடிய புத்தி, அந்த வம்சத்துல வரக்கூடிய சில சாமர்த்தியங்கள், அந்த அதெல்லாம் பித்திருக்கள்னாலே கிடைக்கல. ஆக மூணு பேருக்கும் இவங்க கடன் பெற்றுக்காராம், இந்த கடனை தீர்க்கணும் அப்படின்னா மூணு பேருக்கும் கடன் தீர்க்கணும், இந்த கடனாலேயே இருக்கக்கூடாது, கடனாலேயே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா மோட்சம் கிடையாது. ஸ்பஷ்டமா சொல்லு, யார் கடனோட இருக்கானோ அவனுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும், ஆனால் இந்த கடன் எல்லாம் தீர்க்கணும். எப்படி தீர்க்கணும்னா பிரம்மச்சரிய நரிசிபியா யஜ்ஞ தேவேபியா பிரஜையா பிதிருபியா, தேவர்களுடைய கடன் முதல்ல, தேவர்கள் மழை முதலாக கொடுக்கிற முறையால கடன் பட்டிருக்கோம், அந்த கடன் தீர்க்கணும் அப்படின்னா யாருங்க எல்லாம் பாடும், தேவ பூஜா நிறைய பண்ணலாம் இந்திராதி தேவர்களுக்கு. அடுத்து ரிஷிகளுக்கு கடன் பட்டுக்கும், அவர்கள் மந்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கா அப்படிங்கறது வாஸ்தவம், அது போகணும் அப்படின்னா அந்த பிரம்மச்சாரி வேதாத்தியானம்
அவ கொடுத்த மந்திரங்களை அத்தியனம் பண்ணதா வேற ஒண்ணு அவ எதிர்பார்க்கணும் கிட்ட வேதத்தை அத்தியனம் பண்ணினா அவ அதை பரம திருப்தி சரி நம்ம பட்ட கஷ்டம் சரியாச்சுன்னு இருப்பான். அடுத்த பித்திருக்களுக்கு கடன் விட்டுப்போம் அந்த கடன் தீர்க்கணும் அப்படின்னா குழந்தையோட சந்தான அபிவிருத்தி பண்ணணும். குழந்தைய பெற்றுக்கணும், குழந்தைய எதிர்த்து நினைக்க கூடாது. ஏன்னா அந்த குழந்தை பிறந்தாலும் வம்சம் அபிவிருத்தமானாதான் அந்த பித்திருக்களுக்கான கற்பனங்கள்ல ஒண்ணு நடக்கும். குலக்ஷயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா குலத்தையே பிணைச்சி குலதர்மா சனாதனா பதந்தி பிதரஸ்தேஷம் இப்ப பிண்டோதக கிரியாகிக்கிறது. குடம் இல்ல குழந்தை வச்சு குழந்தை இல்லை அப்படின்னா பித்தர்களுக்கு ஒண்ணு கிடையாது ஆகாரம் கிடையாது. அதனால இந்த மூணு காரியமுமே அவளுடைய கடமை தான் தீர்த்தாதான் மோட்சத்துக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல பாபா மழகா ஒரு இதுதான் இப்போ ஒரு இது சொல்றது. இந்த கடன் பெற்றிருக்கான் அப்படிங்கிறதும் அந்த கடன் தீர்க்கறதுக்கு பிரயாசப்படணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் இதெல்லாம் பக்தர்களுக்கு கிடையாது, பகவானுடைய பக்தர்களுக்கு இவ்வளவு சாப்பிட வேண்டியதில்லை. அவளுக்கு கடனே கிடையாது, ஏன்னா பகவான் ஆசிரியப்படினாலே தேவா ரிஷி பித்ரு பூதா நாயம் ரணீச ராஜன்னு வரும் பாகவதர். என் கடன் கிடையாது இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தா குழந்தையை பெற்றிருந்தாதான் பித்ரு கடன் தீரும் அப்படின்றது. கண்ணாயுதி பண்ண ஒரு ஒருத்தருக்கு குழந்தைய பிறக்கலாம் முக்கியம், அவர் பித்ரு கடனோட தான் இருக்கார், அவருக்கு மோட்சம் கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது, அவனுக்கு பித்ரு கடன் கிடையாது. ஆனா என்ன கேட்டா தேவ அதீனாமயமன்று நத்தாம் தேகவத்ரே பிரிந்தன்னே பந்தான் முக்தோ பலிபிரணகைஹி ஊர்யதே தத் பிரயுக்தைஹி அப்படின்னு தயாசிரம் பதிக்கிறார் சுவாமி தேசிகன். இவன் பகவானுடைய கடாட்சத்துக்கு பாத்திரம் ஆயிட்டான்னா போதும் வேண்டும் வேணும். ஸ்ரேயூதிதையே பகவானுடைய கடாட்சமா அழகா சொல்ற ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பகவானுடைய கடாட்சம் அப்படிங்கறது என்ன கேட்டா பகவானுடைய தை இருக்கு, அந்த தைக்கு தோழியா அது பகவானுடைய தைன்னு ஒரு தீர்த்தார். அவருக்கு தோழியா ஒண்ணு இருக்கு பகவானுடைய திருஷ்டி, பகவானுடைய கடாட்சம். சம்மதாம்யே தயாதேவி உங்களுடைய சக்தி இருக்காரு கடாட்சம் அது எனக்கு கிடைச்சு. அப்ப என்ன கேட்டா தேவாதீனாம் அயம் அன்றுனாதாம் இந்த பகவான் கடாட்சம் வந்தாச்சுன்னா அவன் யாருக்குமே கடனாளி கிடையாது. இவன் கடாட்சம் வருமா நானே கூட்டுக்கிறேன்னு பெருமாள் சீக்கிரம் வந்து லோகத்துக்கு கூட்டுப்பான். அதனால அந்த மாதிரியான கடன்கள் எல்லாம் போகும் பகவத் பக்தனுக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதை வச்சிருந்ததா வேங் கடம் அப்படின்னு சொல்லணும். இங்க கடங்கள்லாம் வேணும்னா வெந்து போகணும். வேங் கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் இந்த இடத்துல வெறும் கடன் மாதிரி சொல்றதா வச்சக்கூடாது. கடன்னா பாப்பம்னு வச்சுக்கணும் பொதுவாக. எல்லா பாப்பங்களும் இதுவரை செய்த பாப்பங்கள் எல்லாம் போகும். அப்புறம் மெய் மேல் வினை முற்றவும் மேலே செய்யக்கூடிய பாப்பங்கள் இருக்கோ இல்லையோ அதுவும் போகும். இது மெயினா சத்தியம்னு அர்த்தம். இந்த பாப்பம் போகும் அந்த பாப்பம் போகும் அப்படி கூட போகுமா இல்ல அப்படின்னா இதான் சத்தியம். இதுவரை செய்த பாப்பங்கள் எல்லாம் போகும். பொதுவா பார்த்தா சில பேருக்கு நம்ப முடியாது. அது எப்படி தேவ கடன் ரிஷி கடன் பித்ரு கடன் இத்தனை கடன் இருக்கு, இத்தனை கடனையும் ஒண்ணும் பண்ண வேண்டாம், எல்லா கடனும் தானா போயிடும், நீ சொல்லக்கூடாத திருவங்கம் தெரிவிக்கிறதா போறோம் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு கேட்குது. ஏன்னு கேட்டா வேதாத்தியனம் பண்ணி ரிஷிகணம் தீர்க்கணும், தாகங்கள் பண்ணி தேவகணம் தீர்க்கணும், அப்படிதான் இருக்கு. இன்னும் பண்ண வேண்டாம், பெருமாள் சேவிச்சிருந்தா போறோம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஆழ்வார் சொல்ற மெய் இதுதான் சத்தியம். மெய்கடங்கள் பாவங்கள்லாம் போயிடும் பகவான் சேவிக்கிறவனுக்கு, கடன்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கிறதுதான் சத்தியம். ஏன் அப்படின்னா வேதம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது, அந்த கடன் உண்டுங்கிறதே சாஸ்திரம் தான் சொல்றது. அதே சாஸ்திரம் தான் பகவானுடைய அனுகிரகத்தினாலே கடன் எல்லாம் இருக்காது அப்படிங்கறதே அதுதான் சொல்றது. அதனால இது மெய்ங்க, இது சத்தியமே. இது ஏன்னு கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா வேதம் சொல்ல முடியாது.
சுத்தேஸ்து சப்த மூலக்வா. வேதம் சொல்ல விஷயத்துல நம்மகிட்ட முதல்ல ஒரு விஷயம், தேவ ரிஷி பித்திரு கடன் மூணு கடன் இருக்குன்னு சொல்றதே வேதம் தானே, வேதம் தான் இல்லைங்க. அதனால கடனா பாபம் எடுத்து வச்சுட்டு முன் செய்த பாபம் எல்லாம் போதும், மேல் வினை முற்றவும் பின்னாடி வரக்கூடிய பாபங்களும் எல்லாம் போதும். மெய் இது சத்தியம். தாங்கள் தங்களுக்கு நல்லவையை செய்வார். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, அவரவர்கள் விருப்பம் பண்ணி பகவானுக்கு கைங்கரியமே செய்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா கைங்கரத்துக்கு தடையான பாபங்கள் தான் போதும். அதனால மேல் வினை முற்றவும் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய பாபங்களும் போகும் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா. இது வந்து ஏதத் பிராமாதிக விஷயம் அப்படின்னு சாட்சாத்தாங்க ஒரு எழுதி தச்சு. இது வந்து பின்னாடி வரக்கூடிய பாபம் எல்லாம் போதும் அப்படின்னா அப்ப எந்த பாபம் வேணும் செய்யலான்னு. அதனால அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கா, சீபாஷயத்திலேயே கூட சீபாஷயம் வச்சிருக்க, எல்லா பாபமும் போகாது, பிராமாதிகமான பாபம் அதாவது புத்திபூர்வம் இல்லாத இவனி தெரியாமல் வரக்கூடிய பாபங்கள்னா இவன் கிட்ட ஒத்தாந்து போயிடும். இனிமே செய்யக்கூடிய பாபங்கள் மொத்தமா எல்லா பாபமும் போயிடும் அப்படின்னா அப்புறம் எது வேணா செய்யலாமே. பகவான் கிட்ட சரணாகி பண்ணியானா பின்னாடி வரக்கூடிய பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா பின்னாடி எந்த பாபம் வேணா செய்யலாம் ஆயிடும். அதனால புத்திபூர்வமான பாபங்கள் இருக்கு பின்னாடி, தெரிஞ்சே செய்யற தப்பு அது போகாது, தெரியாம செய்யற தப்பு தான் போகும். வெங்கடங்கள் மெய் மேல் வினை ஒற்றவும் மேலே செய்யக்கூடிய பாபங்கள் எல்லாம் போகும். தங்கள் தங்கற்கு நல்லானவே செய்வான் அவர் விருப்பப்படி கைங்கறி பண்ணுவார். யாருன்னு கேட்டா வெங்கட துறைவார்க்கு நம்ம என்னெல்லாம் கடமை அது சுமந்தார் சத்தியே. எங்களுக்கு தெளிவாக்க மகாங்கர சுமந்த அவர் அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்திலே வேங்கடம் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அழகா வர அப்படின்னால முக்கியமானது. போய் வழியும் புகுதுனுவான் நின்றவும் தீயினில் தூசாகும் அப்படின்னு ஆண்டாள் சாதித்தார். செய்த பாப்பும் செய்யக்கூடிய பாப்பும் எல்லாம் தீயில போட்ட பஞ்சு மாதிரி பொசிஞ்சிடும். நம்ம வரும் அதே விஷயத்தை சாதிக்கிறார். உபணத்தில் இருக்க விஷயம் இசி காத்தோலும் அக்னோ புரோதம் புரிஞ்ச. அதனால இது மொத்தமும் வெந்து போகும், தீயில போட்ட துரும்பு மாதிரி மொத்தமும் காணாது அப்படின்னு சொல்ற உபணத்தை வச்சுதான் அந்த வேம் அப்படிங்கிற பதம் இங்க வந்திருக்கு. வேம் அப்படின்னா நெருப்புல போட்ட மாதிரி வெந்து போயிடும் அப்படின்னு, பொசிந்து போயிடும் அப்படின்னு, உரு தெரியாமல் போயிடும். ஒரு வஸ்துவையே நெருப்புல போடாம வெளியில் வச்சு நம்ம ஒரு பேப்பரை வச்சுவோம், அந்த பேப்பரை கிழிச்சு போட்டாலும் அது விஷயம் வேற, நெருப்புல போட்டாலும் விஷயம் வேற. நெருப்புல போட்டா உரி தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த பாப்பங்கள்ல உரு தெரியாமல் போடுறதாம் பகவான் கிட்ட, அது அத்தனை சத்தியமா. மேல்வினை முற்றவும் தாங்கள் தங்கத்து நல்லானவே செய்வார் வெங்கடத்துறைவார் நம்ம என்னெல்லாம் கடமை அது சுமந்த கட்டேங்கிறவன் வெங்கடத்துறைவார்க்கு நம்ம அப்படின்றது முக்கத்தை சொல்லத்தை வெங்கடேசாய நமகா அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல நமகா அப்படிங்கிறது நகா அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படின்னா வெங்கட துறைவாருக்கு நம என்னதான் கடம் அது சுமந்த ஆறு சக்கே, அந்த யார் சுமக்கிறார்களோ அவர்களுக்கு பாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டும் அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும் நமன்றிடும் திருவேங்கடம் நங்கட்டு தமன் கொள் வீடு தரும் தடம் குன்றமே. பாத்திரம் இப்படி ஒரு பலனை கொடுப்பதற்கு திருவேங்கடமுடையான் தான் வேணுமோ வேண்டாம், அவனுடைய திருமலையே நமக்கு இந்த பலனை கொடுத்துவிடும். தேவர்கள் எல்லாரும் அதாவது நித்திய சூரியர்கள் எல்லாரும் நம்முடைய நாயகரான சேனாதிபதி ஆழ்வானோட கூட திருவேங்கட மலைக்கு வருகின்றனர். அங்கே நல்ல புஷ்பங்கள், அங்கே நல்ல தீர்த்தம், நல்ல தூபம், நல்ல தீபம் இவர்களையெல்லாம் நாமே சுமந்து கொண்டு வருகிறார்கள். இங்கே வந்து நன்கு அமர்ந்து
வேறு சிந்தை எதுவும் இல்லாமல் அவர்கள் பிரணாமங்களை பண்ணி எழுந்து சந்தோஷமாக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இடம் திருவேங்கடம். திருவேங்கடம் என்னும் மலை, அந்த மலையே நமக்கு தமன்கொள் வீடு தரும், அதாவது சமமான மோட்சத்தை நமக்கு கொடுக்கும். சித்திய சூரியனுக்கு சமமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மோட்ச பலனை, நாம் செய்யும் கைங்கரியத்துக்கு சமமான கைங்கரியத்தை தரும்னு அர்த்தம் காய்ச்சிருக்கேன். கைங்கரியம் தானே கேட்டுருக்கோம், இந்த மாதிரியான கைங்கரியத்தை அது கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். வேங்கட முறையான் வேங்கட திருவாக்கிரமகான் சொன்னா பலன் சொல்றான், பலன் கொடுக்கறான் அப்படின்னு பார்த்தோம். வேங்கட முறையானே வேண்டாம், வேங்கட மலை இருக்கு, அதுவே நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் போனுடும் யுத்தசூரியெல்லாம், யுத்தசூரியலுக்கு நாயகனான விஸ்வக்கிரமன் கூட வந்திருக்கான். அவர் வரும்போது எம்பெருமான் சர்வாராதனத்துக்கு வேண்டிய சாதனங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காளாம். சுமந்து அதான் அவளே சுமக்கிற, இன்னொருத்தரை சுமக்கிறதுக்கு ஆள் இருக்கக்கூடாது. எம்பெருமானுக்கான தூப தீபங்கள் புஷ்பங்கள் சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எல்லாம் சொல்ற. மாமலர் அப்படின்னா பெரிய புஷ்பம், ரொம்ப சாத்தியமான திவ்யமான புஷ்பம். அதுபோல நீர் சுத்தமான தீர்த்தம், சுடர் சுத்தமான தீபம், சுத்தமான தூபம், உயர்ந்ததான தூப தீபம், எல்லாத்திலும் மாமான்னு சேர்க்கணும். அதை அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார். இது எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிறாளாம் தேவர்கள் நித்தியசூரிகள். இதுக்கு ஆள் போட்டுக்கலையாம், அவளே எடுத்துன்னு வராளாம். அப்படி சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அதை எடுத்து வந்து திருவாணிக்கு கைங்கறி எப்பவுமே அவர்களே கொண்டு வரணும். அதுதான் விசேஷம். கோயிலுக்கு போச்சு தட்டு கொண்டு போறோம், புஷ்பம் கொண்டு போறோம், அவளே கொண்டு போறோம், இன்னொருத்த கொண்டு வர சொல்லக்கூடாது. அதையும் இங்க குறிப்பாக உணர்த்துகிறார். சுமந்து மாமலர், மாமலர்னா பெரிய மலர்னா பெரிய புஷ்பம் அப்படின்னா உருவத்தில் பெருசு இருக்கிற இல்ல, பெருமை வாய்ந்த புஷ்பம், அது சிறந்ததான புஷ்பம் அப்படின்னு அர்த்தம். மகாபுஷ்பங்கள் சாத்திய புஷ்பங்கள் என்றபடி சாத்தியமான சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய உயர்ந்தவையான புஷ்பம் புஷ்பங்கள், இந்த புஷ்பங்களை எல்லாம் அதுவான நீர் சுடர் தூபம் எல்லாம் சுமந்து வகித்துக் கொண்டு சாதனமாக வகித்துக் கொண்டுன்னு அர்த்தம் நினைக்கிறேன். ரொம்ப ஆதரவோடு கூட அவ கொண்டு போகலாம். அந்த எடுத்துன்னு போகும்போது அதாவது மாமலர் நீர் சுடர் தூபங்கள்லாம் கொண்டு போகும்போது ஐயோ கொண்டு போக வேண்டியிருக்கே அப்படின்னு இல்லை, ஐயோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு திருமாவளுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு ஆதரவோடு கொண்டு போறோம். அப்படி திருமாவளை சாந்திக்கும் போது அமர்ந்து வானவர் வானவர் அமர்ந்து அமர்ந்து இருந்து அர்த்தம், இங்க வந்து உட்காந்துருக்கான்னு அர்த்தம் இல்லை, அவகாசம் பண்ற. அதாவது கோயிலுக்கு போகும்போது என்ன ஆறுது அப்படின்னா டிக்கெட் கூட டைம் இருக்க மாட்டேங்குது, ஒரே டென்ஷன் விடுதுன்னு போயிட்டு திருமாவளை ரெண்டு பிரச்சனை பண்ணிட்டு பத்து ரூபாய் கையை கூப்பிட்டு ராத்திரி திரும்பிடுங்க சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம் முடியும் அவ்வளவு சீக்கிரம் ஆற்றுக்கு திரும்ப, அதுக்குள்ள கோயில்ல என்னென்னமோ சிந்தையோ மனசு ஒரு இடத்துல நிற்காது, வேற என்னென்னமோ சிந்தையெல்லாம் வந்து நம்ம அலைக்கழிக்கும். அப்படி இல்லாமல் அமர்ந்து ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஆற்றுக்கு போறதுனா மெதுவா போய்க்கலாம், மெதுவா கோயில ஒரு மூலையில உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுவோம். அப்படி ஒரு வழக்கம் உண்டு கோயில பெருமாள் செய்தோடனே ஒரு மூலையில உட்காந்து ஏதாவது ஸ்தோத்திர பாடமோ சகத்தனமோ இல்ல ஒண்ணும் இல்லாட்டா ஏதாவது தியானமோ அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுந்து போகணும் அப்படின்னு ஒரு வழக்கம். அப்போ அமர்ந்து வானவர் அதான் அமர்ந்துங்கிற உட்காரத்துக்கே டைம் இல்லைன்னா எனக்கு நான் போகணும் அப்படின்னா இல்ல உட்காரத்துக்கு நில கொள்ளாமல் தவிக்கிறதோ அதெல்லாம் கூடாது, அழகா போய் உட்காந்து அழகா பெருமாள் கேட்டுட்டு வரலாம். அந்த மாதிரியாக அமர்ந்து வானவர் வானவர் அவர்கள்லாம் நல்லா நிக்கிறாங்க, உட்கார்ந்து அவர்கள் வந்து கைங்கரியம் பண்ணுகிறார்கள். நமன்று எழும் அவர் நமஸ்காரம் பண்ணி எறக்கூடிய இடம் திருவேங்கடம். நங்கற்கு சமன்கொள் வீடு தரும் தடம் கொன்றது, அதுதான் தடம் கொன்றம், பெரிய கொன்றம்னு அர்த்தம். இந்திரமான இருக்க அப்படின்னால
இது நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். மோட்சத்துல என்ன கிடைக்கும்னா சமன் குள், சமமான நிலை, பகவானுக்கு சமமாக, நித்திய சூரியனுக்கு சமமாக போகத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையாகிற மோட்சம். அந்த மோட்சத்தை இந்த திருவேங்கரம் அப்படிங்கிற குன்று நமக்கு கொடுக்கும். பகவான கூட இருக்கு சமப்படுத்தணும், பகவான் கொடுப்பான் பகவான் கொடுப்பான், திருவேங்கர மலையே நமக்கு கொடுக்கும், பகவான் வரைக்கும் போக வேண்டாம். வந்து வாமனர் நீர் சுடர் தூபம் கொன்று அமர்ந்து வானவர் வானவர் போனதும் நவன்றெழும் திருவேங்கடம் நங்கட்டு தமன் கொள் வீடு தரும் தடங்குன்றமே. வேதத்துல மோட்சத்தை பற்றி சொல்லும்போது சாலோக்கியம் சாரூக்கியம் சாமித்யம் சாயுத்தியம் தான் சொல்லும். அதனால தமன் கொள் நோவாக இருப்பதற்குரிய சாமியம், அதுதான் மோட்சத்துல முக்கியமானது. நிரஞ்சன பரமம் சாமியம் பெய்தி, அப்படிப்பட்ட ஒரு மோட்சத்தை இந்த திருவேங்கட மலையே நமக்கு கொடுக்கும். எம்பெருமான் வேண்டாம், மலையே கொடுக்கும். அமன்றிடம் திருவேங்கடம் நங்கட்டு தமன் கொள் வீடு தரும் தடம் குன்றமே. குன்றமே இங்கே குளிர்மழை காத்தவன் அன்று யால மலர்ந்தவிரான் பரன் சென்றுகே திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே. முன்னொரு நாள் கோவர்தன மலையை ஏந்தி குளிர்மழையிலிருந்தும் கோக்களையும் கோபரர்களையும் கோபிகளையும் காத்தருளினான். முன்னொரு நாள் பூமியை அளந்து உபகாரம் செய்த பரம உதாரணான எம்பெருமான் இருந்தான். இப்படிப்பட்ட எம்பெருமான் சென்று சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வந்து இங்கே தங்கி இருக்கக்கூடிய இடம் திருவேங்கடம். அவன் சென்று சேர்ந்திருக்கிற திருவேங்கட மலையை மட்டுமே நாம் பிரணாமம் பண்ணினால் நம் வினைகள் எல்லாம் போகும், நம் பாபங்கள் எல்லாம் போகும் என்பதாக. இங்கே திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம் வினை ஓய்வு, திருவேங்கடமாமலை மட்டுமே செலுத்த போ நம் பாபங்கள் எல்லாம் போகுது அப்படின்னு. பகவான் வரைக்கும் போகணுங்கிறது கிடையாது, திருவேங்கட மலையை சேவித்தாலே போரும் அப்படின்னு. அப்போ எப்படிப்பட்ட திருவேங்கட மாமலை அப்படின்னா பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. பரன் எம்பெருமானே சென்று சேர்ந்து இருக்கக்கூடிய இடம், அவனுக்கே பரம பிராப்தம் இது. நமக்கு பரம பிராப்தம் சீவி குண்டம் மாதிரி, சீவி குண்டத்தில் இருக்க பெருமானுக்கு பரம பிராப்தம் திருவேங்கட மலைங்கிற மாதிரி இங்க வந்திருக்கான் பரன். சீவிகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவன் சென்று சேர் திருவேங்கடமா, அவன் வந்து சேர்ந்திருக்கிற இடம் திருவேங்கடமாம். உண்மையில திருவேங்கட மலையில பெருமாள் வந்து இடத்தை கேட்டுட்டு அந்த திருவேங்கடமலையை செலக்ட் பண்ணி அங்க வந்தார் அப்படின்னு புராணம் அழகாக சொல்லியது. பூலோகத்தில் தனக்கு ஏற்ற இடம் எது என்பதாக நாரதரை கொண்டு கேட்டு அறிந்து கொண்டு வந்தார். அதனால பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. இன்னைக்கும் கூட திருவேங்கடம் அப்படிங்கிறது பெருமாள் அவதாரம் பண்ண இடம் கிடையாது, அவன் சென்று சேர்ந்த இடம் அது. பெருமாள் அவதாரம் எங்க அப்படின்னு கேட்டா அழகாக ஒரு விஷயம் சொல்வார்கள். பெருமாள் அவதாரம் செய்தது காஞ்சிபுரத்திலே, பெருமாள் சென்று சேர்ந்த இடம் திருவேங்கட மலையிலே, பெருமாள் கடைசியில் வாசம் ஏற்றுக்கொண்ட இடம் ஸ்ரீரங்கத்திலே அப்படின்னு சொல்வார்கள். ஏன்னா நமக்கே தெரியும் காஞ்சிபுரத்துல பெருமாள் வந்து அவதாரம் பண்ணா, திருவேங்கட மலையில வந்து அவதாரம் பண்ணல, ஸ்ரீரங்கத்திலே அவதாரம் பண்ணல. ஸ்ரீரங்கத்துல எப்படி கதைன்னா திருப்பார்கடல்ல தோன்றின பெருமாள் வந்து கத்திலோகத்துல இருந்து பூஜிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கீழே விஸ்வாபு குடத்துல வந்து பூஜிக்கப்பட்டு கடைசியில் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எங்கேயும் போல, அதனால ஸ்ரீரங்கம் தான் அவருக்கு முடியும். ஒவ்வொரு இடமா பார்த்தவருக்கு கடைசி முடிகிற இடம் ஸ்ரீரங்கம். அதனால காஞ்சிபுரத்துல யாகத்துல பெருமாள் ஆகா, அதனால காஞ்சிபுரத்துல அவதாரம். திருவேங்கட மலைங்கிறது விஹாரஸ்தான், விளையாடு நேரம் கடைசியில அவர் எம்பெருமான் போய் ஓய்வு இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம்.
காந்திபுரி எஸ்டி ஹி ஜன்மபூமி விகாரபூர் வெங்கடபூர்ந்திர ஆசஸ்தலி ரங்கபுரி சமீபம் அவதாரஸ்தலம் ஒரு விகாரஸ்தலம் ஒரு கடைசியில வாசஸ்தலம். அதே போல சுவாமி தேசியம் இருக்கிறான், அவருக்கும் அவதாரஸ்தலம் காஞ்சிபுரம், விகாரஸ்தலம் திருவேங்கடமலை, வாசஸ்தலம் சீரன். அவரும் பெருமாள் தானே, திருவேங்கடமலை என்ன பெருமை அந்த பெருமை அவருக்கு அப்படியே இருக்கு. அதான் அழகு. அதனால மாராணி சென்று சேர் எம்பெருமான் பல பேர்கிட்ட கேட்டு நாரதர்கிட்ட கேட்டு ஒரு இடம் வேணும்னு சொல்ல, அப்ப இந்த இடத்தை காமிச்சு கொடுக்க இங்க வராக பெருமாள் இருக்கார். வராக பெருமாளுடைய இடம் இது, அது வராக கஷேத்திரம் அது. உடனே வராக பெருமாள் கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு எனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு அந்த மலையில காற்றில் தங்குற பெருமாள் வராக பெருமாள் ஒத்துழுத்தார். அதனால திருவேங்கடமுடையானுக்கு இடம் கொடுத்தவன் அவர்தான் வராக பெருமாள் தான். கடைசியில் என்ன ஆகும்னா இடத்தை வாங்கினவன் நடத்த பிடிக்கினான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில வராக பெருமாள் இருக்கிறது யாருமே தெரியாது. திருவேங்கடமுடையான் மலை அப்படின்னு ஆயிடுச்சு. உண்மையில திருவேங்கடமுடையான் மலை இல்லை, வராக பெருமாள் மலை. இந்த வாடகைக்கு ஆகும் வாங்கினா சில பேர் அவளே ஹவுஸ் ஓனரா பாவிச்சு அந்த மாதிரி கடைசியில் திருவேங்கடமுடையான் ஆயிடுச்சு மலை. திருமலையில பார்த்தா வராக பெருமாள் சன்னதி இருக்கு, ஓரமா இருக்கு. ஆனால் ஒரு அழகான விஷயம் வராக பெருமாள் பண்ற, உமக்கு நிவேதனம் பண்ணான்னா எனக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்புறம் தான் உமக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதனால போய் சரிலேட்டா அவருக்கு ஒண்ணு இருக்காது. அதனால திருவேங்கடமலையில இன்னைக்கும் கலிகை பெருமாளுக்கு அம்சையை பண்ணணும்னா முதல்ல அந்த கலிகை கோயில விட்டு வெளியில வரும் வாத்தியத்தோட கூட கொடைகளோட கூட. கலிகை கோயில விட்டு வெளியில வந்து வராக பெருமாள் சன்னதிக்கு போய் அந்த வராக பெருமாளுக்கு அம்சையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மலையில திருவேங்கடமலையாக ஆரம்பம் கலிகை அம்சை ஆரம்பம். அதனால திருவேங்கடமுடையான் வந்து சேர்ந்தான் ஆதிவராக கஷேத்திரத்தில். பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ. அந்த திருவேங்கடமலையை சிகிச்சாலே போருமே, எம்பெருமானை சிரிக்கணுங்கிறது கூட இல்லை, உன்னை சிரிச்சாலே போறோம் நம்பினை ஓய்வு. ஏன்னா இதுவே தான் வேங்கடம், பெருமானுக்கு வெங்கடேசன் தான் பெயர். வெங்கடம் எதுனா நம்மளுடைய பாபத்தை போக்கடிக்கக்கூடிய இடம் எதுனா திருவேங்கடமாமலை. ஒன்றுமே தொழ மலையை தொழுதாலே போரும் அப்படின்னு சொல்றதை வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் வந்து அழகாக பிரபத்தியே தம் கிரிம்புராயா சீனிவாசானுகம் பயா இக்ஷுகாரஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் அப்படின்னு அழகா சாய். இந்த பாட்டு இந்த பாசுரத்தை அடிப்படையா வச்சுன்னு அந்த குலகம். ஏன்னா திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ அப்படின்னு சொன்னோம்ல கிருஷ்ணகாமி, பிரபத்தியே தம் கிரிம் பிராயகம் இந்த கிரியை நான் செய்கிறேன் அப்படின்ன. அப்போ திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம் நிலை ஓய்மை அப்படிங்கிற வச்சுட்டு நான் சரணாகதியா பண்றேன் எனக்கு எல்லாமே போகும் அப்படின்ன. மலையை சேவிக்கிறது இன்னைக்கும் பெரிய விஷயம். திருவேங்கடமலைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது கட்டும் முதல்ல கீழேந்து மலையை சேவிப்பா பெரியவாள்லாம் மலை ஏறக்கூடிய பெரியவர்கள்லாம் முதல்ல கீழே வந்து மலையை நாலு தடவை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முதல் அடி எடுத்து விற்பறது. இன்னைக்கும் அதுதான் வழக்கம். மலையே பகவானை சேர்த்து நிற்கக்கூடிய இடம், அந்த மலையே நம் பாபங்களை போக்கரிக்கக்கூடிய இடம். அதனால திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட அது மட்டும் தொழுதாலே போதும் நம் வினை ஓய்வு நம் பாபங்கள் எல்லாம் போகும் மொத்தம் அப்படின்னு. பிரபத்யேதம் கிரிம் பிராயகான்னு சொல்லிட்ட கூட சுவாமி தேசியம் அழகா ஒரு விஷயம் சாதிச்சுட்டு சரி மலையை சேவிக்கிறேன் மலையை சேவிக்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து பிராப்தியம் எது அப்படின்னா அதுவும் மலை தான். மலையை சேவிக்கிறது அப்படின்னா ஏதோ வருமோ வந்து சேவிக்கிறது இல்லை. இக்ஷுசார பிரபந்தேவ என்மோத்தியா சர்க்கராய் அது மொத்தம் பரம போக்கியம். எப்படி கரும்பிலிருந்து சாறு பெருகி வந்து ஒரு கட்டியாக கல்கண்டு கட்டியாக ஆகி கல்கண்டு மலையா பெருசாக இருக்கும் அந்த மாதிரி எம்பெருமான் கருணை அப்படிங்கிறது பெருகி வந்து ஒரு கல்கண்டு கட்டியாக மலை அளவுல நிக்கிறது அதுதான் வந்து திருவேங்கடமலை. திருவேங்கடமலைங்கிறதே கருணை தான், பெருமாளுடைய கருணை தான். இதுதான் பெருமாள் நன்ன சொல் கண்ணன் அடியிலே எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படிங்கிற சுவாமிஜி.
கண்ணனுடைய திருவடிகள் நமக்கு காட்டக்கூடியது இந்த திருவேங்கட மலை தான். அதனால அததான் குறிக்கும் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை வேண்டும். நம்ம பார்க்கணும் போகணும் எம்பெருமானே வந்து சேர்ந்த இடம் அப்படின்னா எப்படிப்பட்ட எம்பெருமானா குன்றமேந்தே குளிர் மழை காத்தவன் அன்று ஞானம் அமர்ந்தபிரான் அன்று குன்றமேந்து குளிர்மழை காத்தவன் அது அந்த அன்று குன்றமேந்து குளிர்மழை காத்தவன் அப்படின்னு சொன்னார் அன்று ஞானம் அமர்ந்தபிரான் அப்படின்னாரு இல்லையா அது சின்னதா ஆண்டால் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அதுபோல் அன்று அன்று குன்று குடையா எடுத்தாய் குணம் போச்சு அன்று அன்றுன்னு சொன்னா இப்ப என்ன கேட்டா இன்று யாம் வந்தோம் இறங்கியதோ இருந்தாவா அப்படின்னு நாங்கள் அதை செல்லு வந்திருக்கோம் நீ அன்னைக்கு வந்த அதை இன்னைக்கு செல்லு வந்திருக்கும் அன்னைக்கு என்ன பார்த்தாருன்னா குற்றமேந்து குளிர்மழை கத்தணும் ஒரு மலையை எடுத்து கோவர்தன மலையை எடுத்து குளிர் மழையிலிருந்து பசுமாடுகளையும் கோவர்களையும் ஜோதிகளையும் காத்தவன் எடுத்துவான் அவன் வந்திருக்கிற இடம் இப்ப நமக்கு வேற என்ன வேணும் அது மாத்திரம் இல்ல அன்று ஞானம் அளந்த பிரான் அந்த உலகத்தை எல்லாம் திருவிக்கமா விசாரத்திலே அளந்தவன் அவன் வந்து சேர்ந்திருக்கிற இடம் இது குன்றமேந்தே குளிர் மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலேயே கோயில் ஆழ்வான் போன்ற வழக்கம் அந்த மாதிரி பெருமாள் இருக்கக்கூடிய மலையே அத்தனை விஷயம் அழகா சொல்ல பாருங்க பிள்ளான் சுரூப குண சேஷ்டிதாதிகள் எல்லாவற்றாலும் நேர்த்தி செய்ய போக்கிய பூதனான எம்பெருமானுக்கும் கூற பரம பிராப்தியான திருமலைதான் வேறொன்றை பெற வேணுமோ தானே பரம பிராப்தம் என்றோம் ஆதலால் திருமலை தன்னையே அனுபவிக்க நம்முடைய கிளேசம் எல்லாம் போம் என்கிறான் அழகான விஷயம் ஒண்ணு சொல்ற திருவேங்கட மாமலை ஒண்ணுதான் நம்ம சேவிக்கணும் அதே நம்முடைய பாபத்தை போக்கும் அப்படிங்கறத போன மாட்டிலே சொல்றார் முன்னாடியே சொல்லி முடிச்சாச்சு சமன் கோயில் வீடு தரும் தடம் குன்றமே அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு இப்ப குன்றமேந்து கொள்ளுடைய காத்தல் மறுபடியும் அதையும் சொல்றாருன்னா அதை சொல்லல திருவேங்கட மலையே நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் திருவேங்கட மலை எந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டு வந்தது எழுபத்தி சொல்ற வேற என்ன பலனை கொடுக்கணும் இந்த திருவேங்கட மலை அடைவது தான் பலன் இது தவிர வேற பலனும் கிடையாது அப்படிங்கறத இங்க சொல்றோம் எப்படி அப்படின்னு கேட்டானா அந்த எந்திரமானே கூட அவனுக்கே கூட திருவேங்கட மலை அடைவதுதான் பலனா இருந்து அவன் குன்றவேந்தி குளிர்மலை காத்தவன் அப்படிங்கிற அப்படின்னால அவன் தன்னுடைய சேஷ்டைகள்னாலே சுரூப குண சேஷ்டிதங்களாலே எல்லாருக்கும் போக்கியனா இருக்கக்கூடியவன் எந்திரமான் அப்ப வந்து இதுல சுரூப குண சேஷ்டிதம் அப்படின்னு மூணு சொல்றார் இல்லையா இதுல சொரூபத்தினாலே எம்பெருமான் வந்து ரொம்ப போக்கியனாக இருக்கான் பரன் சென்றதே பரன் அப்படின்னு சொன்னபடினாலே பரன் சென்று சேர் திருவேங்கிரம் அப்படின்னு சொன்னபடினால பரன் சொன்னபடினாலே சொரூபத்தினாலே அவன் போக்கியம் தெரியும் அன்று காலம் வளர்ந்த பிரான் பிரான் அப்படின்னு சொன்னபடினாலே குணத்தாலே போக்கியம் தெரியும் ஏன்னா பிரான் தான் உபகாரம்னு அர்த்தம் பெரிய உபகாரம் பண்ணவன் அப்படின்னா குணங்கள்னாலே போக்கினாவன் சொரூபத்தினாலேயும் குணங்கள் மேலைகள்னாலேயும் சேஷ்டிதங்களாலையும் அது குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் சொன்ன முடியாத தெரியும் ஆக குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞானம் வளர்ந்ததுதான் சொரூப குப குண சேஷ்டிதங்கள்னாலே எல்லாருக்கும் போக்கினாக இருக்கக்கூடியவன் எந்திருமான் அப்படிப்பட்ட எம்பெருமான் சென்று சேர் திருவேங்கடமாமன் அவனே திருவேங்கடமலைதான் பரமபிராப்தன் வந்திருக்கான் அப்ப நமக்கு வேற என்ன திருமலைதான் வேறொரு பலனை தர வேண்டுமோ தானே பரமபிராப்தம் என்றோ அதனால் திருமலை தன்னை ஏன் அனுபவிக்க நம்முடைய கிளேசம் என்ன போகும் நம்ம வேற இன்னும் வேண்டாம் திருமலைதான் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் கிடையாது திருமலையை அடைவதே பரம ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே இன்னைன்னா கஷ்டம்னு அர்த்தம் வச்சிருக்கீங்க ஆனால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மொத்தமாக போகும் ஓய்ந்து போகும் அப்படின்னு அர்த்தம்
ஓயும் ஊங்குற பாசம் அடுத்த பாக்கலாம். இந்த கொன்ற வேண்டி பாட்டு ரொம்ப விசேஷமாக சேவா காலத்துல ரெண்டு வாட்டி தேவைப்படுது. அதுல பரன் சென்று சேர்த்துருவேங்கிற மாமலைங்கிறதா அழகான் அந்த மாமலையும் ஒன்றுமே சொல்ல நம்பினை ஓய்வு. இப்போ இதுக்கு தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் பார்க்கும்போது தானோத்தர்கீப்தம் ரமஹரவபுஷம் சுவாங்க பரியாப்த பூதம் நீதிஷ்டம் நீச்ச யோகா பிரணமித புவனம் பாவனம் சன்னதானாம் பிராப்தியர்கஸ்தானம் அம்ப பிரசமன விஷயம் கந்தமிச்சேதி பாரம் ஜெயே சீக்ராபியான கிரமசுபவசதி சொன்னார். இப்போ பாவனம் சன்னதானாம் யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாவனமானவன், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அவருடைய விரோதிகளை எல்லாம் போக்கடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். பாவனம் சன்னதானம் அப்படின்னு எப்படி ஆனால் ஆழ்வார் பாசுரத்திலே இங்கே சொல்லும் போது மெய் கரங்கள் மெய்மேல் நினைவுற்றவும் தாங்கள் தங்களுக்கு நல்லதனை செய்வார் வெங்கட துறைவாருக்கு நம என்னெல்லாம் கடமை அது சுமந்த அரசியல் சொன்னது. இப்ப யார் நம அப்படின்னு யார் இருக்கார் அதுதான் நதானாங்கிற அர்த்தம். சன்னதானாம் பகவானத்திலே நன்கு வணங்கி இருக்கக்கூடிய அவர்கள்லாம் அவர்களை பகவான் பாவனம் அந்த பாபத்தை போக்கடித்து பாவனமாக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். பாவனம் சன்னதானாம் இந்த சன்னதானாம் அப்படிங்கிறது இந்த நமஹா அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்ங்கிறது சேர்த்திருக்காரு நன்குன்னு அர்த்தம். பிராப்தியர்கஸ்தானம் நாம் அடைய வேண்டிய ஒரு ஸ்தானம் திருவேங்கடமலை திருவேங்கடமலையிலே இருப்பவன். பிராப்தியர்கஸ்தானம் அம்ஹ பிரசமன விஷயம் பாபங்களை எல்லாம் தோக்கடிக்கக்கூடியவன் தோக்கடிக்கக்கூடிய விஷயத்தை உடையவன் விஷயம்னா இடம் அந்த இடத்தை உடையவன் அப்படின்னு திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்மளை ஓடிவேண்டாம் சொல்லும். அதனால நம் தடைகளை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய ஸ்தானத்தை உள்ள அப்படின்னு பார்ப்போம். பிராப்தியர்கஸ்தானம் பிரசமன விஷயம் பந்த விச்சே விபாதம் பாவனம் சன்னதானம் பிராப்திரிகஸ்தானம் அம்மா பிரசமன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். பந்த விச்சேதி பாதம் பார்க்கணும். வேதே அவனை எந்திருமா அவனை நம்ம அனுபவிக்கிற என்பதாக இங்கே சுவாமி தேசியம் சாஸ்திரி ரத்னா வந்து காமிச்சு சொல்கிறார். பிராப்தியர்கஸ்தானம் அம்ஹ பிரசமன விஷயம் திருவங்கடமாவை ஒன்றுமே தோட நம்பினை ஓய்வுமே சொல்ல முடியாத பாபங்களை எல்லாம் போக்கிரிக்கக்கூடிய அப்படின்னா இப்படியாக ஆழ்வார் வந்து எந்திரமானை அனுபவித்தார் ஒன்று வேண்டாம் என்று காமிச்சு சொல்லி ஆழ்வார் எந்திரமானார் தேசிகன் திருவதி விநாயகர் சரணம்.